வணக்க மக்களே, வேர்க்கடலையும் அதனுடைய மகத்துவமும் உங்களுடைய கர்ப்பப்பையை வலுப்படுத்துவதில் தொடங்கி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அளிக்கிறது வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்களை படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை உங்களுக்கு செய்து. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய வேர்க்கடலையுடைய நன்மைகள் என்ன, வாங்க விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா ஹெல்த் சம்பந்தமான அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வேர்க்கடலை அதாவது நிலக்கடலை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பேரெல்லாம் ஒன்று தான். ஸோ வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பையை வலுப்படுத்தும். வேர்க்கடலையில் ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, விட்டமின்கள், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இந்த வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடும்போது பெண்களுடைய கர்ப்பப்பை சீராக செயல்படுவதோட கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள்லாம் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரும் சிரமமின்றி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். பெண்களுடைய ஹார்மோன் வளர்ச்சியை இது சீராக்கும். இதனால் அவர்களுக்கு மார்பக கட்டி ஏற்படுவதையும் தடுக்கும். பெண்கள் இந்த வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு துளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு துளை நின்றது ஒரு நோய், இந்த எலும்பு துளை நோய் வராமல் அவங்கள பாதுகாத்துக்கலாம். பெண்கள் இந்த வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா எலும்பு துளை நோய் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் அவங்கள பாதுகாத்துக்கலாம். இதய நோய்கள் வராமல் வேர்க்கடலை உங்களை தடுக்கும். உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். வேர்க்கடலையில் ரெஸ்வரெட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நிறைந்திருக்கு. இது இதய வால்வுகளை பாதுகாக்குது, இதய நோய்கள் ஏற்படுவது தடுக்குது, மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை. நிலக்கடலையில் ஃபரிப்டோபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் நிறைந்திருக்கு. இது செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய உயிர் வேதிப்பொருளை சுரக்க செய்யும். இந்த செரட்டோனின் நம்ம மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா சுரந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய நரம்புகளை தூண்டும், மன அழுத்தத்தை போக்கும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போக வச்சிடும், மூளையை சுறுசுறுப்பாக்கிடும். நிலக்கடலையில் மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய விட்டமின், நியாசின் எல்லாமே வந்து இருக்கு. இது நம்மளுடைய ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவும், ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். மொத்தத்தில் மூளையை வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். நம்ம உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். வேர்க்கடலைகள் ரெஸ்வரெட்ரால், பீனாலிக் அமிலங்கள், ஃப்ளெவனாய்டுகள் மற்றும் ஃபைட்டோஸ்டெரால்கள் போன்ற வேதிப்பொருட்கள் கொண்டிருக்கு. இது நம் உணவிலிருந்து கெட்ட கொழுப்பை உறிஞ்சப்படுவதை தடுக்க உதவுகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கும், அதாவது சர்க்கரை நோய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வராமல் தடுக்கும். வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து இருக்கு. இந்த மேங்கனீஸ் சத்து கொழுப்புகளுடைய மாற்றத்தில் முக்கிய பங்காற்றும். நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் இது பயன்படும். பித்தப்பை கல்லை கரைக்கும். வேர்க்கடலையை நம்ம தினமும் 30 கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தப்பை கல் உருவாவதை நம்மளால் தடுக்க முடியும். முன்னாடி நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். நம்மளுடைய இளமையை பராமரிக்கும். இது இளமையை பராமரிக்க பெரிதும் பெரிதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை நமக்கு உதவுகிறது. நிலக்கடலையில் ஃபாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நமக்கு நோய் வருவது தடுக்கவும் இளமையை பராமரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பன்மடங்கு அதிகரிக்கக்கூடியது இந்த வேர்க்கடலை தான். வேர்க்கடலை நோய் வருவதை தடுப்பதோட இளமையை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவும். நிலக்கடலை சாப்பிட்டா உடலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் அப்படின்றது கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. நிலக்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் தாமிர சத்து நமது உடலில் தீமை செய்யக்கூடிய கொழுப்புகளை குறைத்து நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். நிலக்கடலில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 சத்து நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது போல் நிறைய மருத்துவ குணங்களை வேர்க்கடலை கொண்டிருந்தாலும் ஒரு சில தீமைகளை வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொண்டுதான் இருக்குது. ஸோ வேர்க்கடலை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா இதை அதிகப்படுத்தும். அதே போல் உங்கள் உடல் எடையை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது உங்களை கொண்டு போயிடும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வேர்க்கடலையை அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக்குறீங்க. நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்கக்கூடியது வேர்க்கடலை. நன்றி மக்களே.